இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். US ஸ்கின் வைட்னிங் ப்ராடக்ட்ஸ், டே கிரீம், நைட் கிரீம், ஃபேஸ் வாஷ், பாடி லோஷன் அண்ட் சன் டான் ரிமூவர். US ஸ்கின் வைட்னிங் ப்ராடக்ட்ஸ். காதலிக்காக தாஜ்மஹால் கட்டிருக்கீங்க. நீங்க ஆக்ரா முழு தேடி தேடி பாருங்க. அம்மா ஆக்ரா ஆக்ரா தேவனா அவ சோர் ஆக்ரா. அந்த நேரம் எனக்கு இந்த பொண்ணுங்களை மட்டும் ஒண்ணு புரிஞ்சிக்கவே முடியல சார். கேரக்டரே புரிஞ்சிக்க முடியல. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துப்பாங்க, உதுகி உதுகி பேசுவாங்க. டேரி மில்க் வாங்கி கொடுத்தா ஸ்வீட்டா பேசுவாங்க, ஜூஸ் வாங்கி கொடுத்தா பீஸா பேசுவாங்க. ஆனா ஐ லவ் யூ சொன்னா மட்டும் கடுப்பாயிருக்காங்க. வாழைப்பழம் வாங்கி கொடுத்தா வலிக்கிட்டு பேசுவாங்களா? பொண்ணுங்க அவ்வளவுதான் ஆகவே கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஆனா நீ புலச்சுக்கிறப்பா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன்னு ஒன்னே சொல்லிருக்கேப்பா. ஒண்ணு இல்லப்பா, ஆண்கள்னு சொல்லி பாருங்களேன் உதடுகள் ஒட்டாது, ஆனா பெண்கள்னு சொல்லும் போது மட்டும்தான் உதடுகள் ஒட்டும். அவர்கள் நம் வாழ்க்கையோடு ஒட்ட மாட்டார்கள். காதல்னாலே கண்டிப்பா நீங்க பேசுறத புள்ள மட்டும் வாங்கிருங்க ஓலியா. இதுதான் பூரா இன்ஸ்டாம்ல வாங்க போகுது. வர வர 100 அனுப்ப போறோம். நோட்டீஸ் பாயிண்ட், ஒரு தலைவலி வந்து எந்த பொண்ணு செத்துக்கான அவ்வளவு ட்ராமா. நான் தலைவலி வந்து செத்தா கூட பரவாயில்லையா, அப்ப ஏமல வச்சுக்க பாச அவ்வளவுதானா, அப்ப நம்ம காதல் அவ்வளவுதானா, தலைவலி கடைசி அவனுடைய வாழ்க்கையே வழியா போயிடும். அவங்க நடிக்கிறாங்க, நீங்க பிரம்மாம நடிக்கிற. சூரியன் பின்னாடி சுத்தினா வெந்து போவோம், சுடிதார் பின்னாடி சுத்தினா நொந்து போவோம். என்னத்த நடத்த போறோம் பாட்டி? இந்தியா கிளிஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காதலத்தின நல்வாழ்த்துக்களை சொல்லி இனிமையான நகைச்சுவை பட்டிமன்றம் வழங்குவோர் மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் பவர்ட் பை US ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் வாஷ். நாஞ்சில் மனோகர்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் இறந்த கூட கலைஞர்கள் போயிட்டு அவர் மாதிரி நாஞ்சிலார் நெஞ்சில் நஞ்சில்லார். சிலருக்கு பாருங்கள் சில இடங்களில் இந்த தலைவர்கள் எப்படி வர்றாங்க அப்படின்னா சும்மா வந்துட முடியாது. இந்த நகைச்சுவை ஒரு சின்ன பேசவங்களுக்கு அவங்க தான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு வருவாங்க. எல்லாருக்கும் பாருங்க, கலைஞர் அவர்களே ஒரு இதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ ஒரு திருமண வாழ்த்து நடக்க திருமணம் வாழ்த்து பேசுகிறார். அந்த திருமணோட என்ன தெரியுமா, வட்டிக்கு வர்றவங்க ஃபேமிலி அப்போ வாழ்த்துறாரு. மணமக்கள் அசலும் வட்டியும் போல இணைவெறி ஆமல் இருக்க வேண்டும். கீழே வந்து உட்காந்து பக்கத்தில் இருந்து குழப்பேன், ஐயா அதில் எது அசல் எது வட்டி, எது குட்டி போடுதோ அதுதான் வட்டி இல்லைங்களா. அது எம்ஜிஆர் அவர் சிலைத்தவர்கள் பெரிய கூட்டம் கூடியிருக்கு, தள்ளு முள்ளு பெரிய ஒரு 20,000 பேர் நிற்கிறான். இப்போ வந்து அவர் பேசும்போது சொல்கிறார், முதல்ல பெண்கள் தான் கிளம்பத்தோம், ஆண்களுக்கு ஒரு ரகசியம் இதுக்கு அப்போ தான் சொல்கிறேன். பூரா பெண்கள் கூட போயிட்டு ஐயா ரகசியம் என்ன சொல்லுங்கள். ஒன்றும் நீங்களும் போகலாம், ஏன்னா கூட்டத்துக்குள்ளே தள்ளுமுள்ளாயிரும் சொல்லி பாருங்கள். அந்த ஏதாவது ஒரு யூனிக்கான ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அது மாதிரி பாருங்கள் எவ்வளோ யூனிக்கான தலைவரை சொல்லிட்டு உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். கலைஞர் எம்ஜிஆர் விஜயன் யாரு கிடைக்கின்றார்கள், அதை காப்பாற்றிட்டு வர்றது நம்ம அதான் ரொம்ப முக்கியம். இப்பொழுது நாஞ்சில் விஜயன் அவர்கள் வருகிறார். 30 கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி 18 உடையாள் என் சிந்தனை ஒன்றுடையாள் என்று வணங்கி நல்ல ஒரு அழகான தலைப்புங்கய்யா. கண்டிப்பா எங்க அணியை பார்த்தீங்களா, காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு கெத்தா வந்து உட்கார்ந்துருக்காங்க. இது என்ன கொடுமை, காதலிச்சு வழியா கல்யாணம் நீங்க பாருங்க. ரெண்டு பேர் பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பசங்க சுத்தி 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 வடபழனி கோயம்பேடு சுத்திட்டு இருக்காங்க, அத்தனை பசங்களை ஏமாத்தி சொதப்பி அலைய விட்டுட்டு வந்து ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இதுல இருந்தே தெரியுது காதலில் சொதப்புவது பெண்கள் தான். சந்தியாவுக்கு ஒருத்தர் 20 லெட்டர் கொடுத்துருக்கான் போஸ்ட்மேன். நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிசா, காதலிச்ச சீரிசா விட்டுட்டாலே கேர்லெஸா. நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிசா, காதலிச்ச சீரிசா விட்டுட்டாலே கேர்லெஸா.
இந்த பாட்டுல இருந்து என்ன தெரியுது சார்? ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியல. ஆனா உள்ள நீங்க ரொம்ப ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு பசங்களை எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு தெரியும். சார் கிட்டத்தட்ட 37 பொண்ணை நான் லவ் பண்ணியிருக்கேன். சண்டாளங்களா? நம்ப மாட்டீங்க, 37 பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன். ஒரு பொண்ணா கூட நான் ஏமாத்தது கிடையாது. எப்படிப்பா டைம் கிடைச்சிச்சு? இதுதான் சார் வாழ்க்கையே. ஆனா ஒரு பொண்ணை கூட நான் ஏமாத்தது கிடையாது. ஆனா 37 பொண்ணு என்ன ஏமாத்திட்டு போறாங்க. பாத்தியா? ஏ மாத்திட்டு போறாங்க. ஏ மாத்திட்டு போறாங்க. இப்போ 38வது நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அட சண்டாளா. அப்ப ফুল முன்னாடி பார்ட் டைம் வந்த இப்ப ফুল டைமா இருக்க. அப்ப இதில இருந்து என்ன தெரியுது? ஆண்கள் பெண்களை ஏமாற்றுவதில்லை. பெண்கள் தான் ஆண்களை ஏமாற்றுறாங்க. சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அம்மா சொன்னாங்க, அன்ன பாதிய அம்மா என்னம்மா என்ன போய் வாய தொறந்தா போய் 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 வாய் சில நேரம் காது வரைக்கும் போகுது. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உண்மையிலே இந்த சிறந்த நடிகருக்கெல்லாம் செவாலியர் விருதுன்னு கொடுப்பாங்க. உண்மையா சொன்னா என்கிட்ட கேட்டா அந்த விருது யாருக்கு கொடுக்கலாம் என்றால் காதலிக்க கூடிய பெண்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் உண்மையிலே காதலன் கிட்ட அப்படி ஒரு நடிப்பு. ஒன்னு இல்லை சார், ஒரு சின்ன தலைவலி வந்துருக்கும் சார். உடனே பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, டார்லிங் எங்க இருக்கீங்க, எனக்கு ஒரு தலைவலி மாத்திரை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவா. அவன் ஏதோ வேலையில் இருப்பான், ஆஃபீஸ் இருப்பான், நம்மள மாதிரி கொஞ்சம் பிஸியான ஆள்னு வச்சுங்களேன். ஆமா, என்னால் முடியாதுமா, நான் ஒர்க்கில் இருக்கேன்னு சொன்னா போதும். அப்போ எனக்காக நீ ஒரு தலைவலி மாத்திரை கூட வாங்கிட்டு வர மாட்டியா? அப்போ நான் தலைவலி வந்து செத்தா கூட பரவாயில்லையா? தலைவலி வந்து என்னைக்கு எவா செத்துருக்கா கேளுங்க. நடிக்கலையானு நோட்டீஸ் பாயிண்ட். நோட்டீஸ் பாயிண்ட், ஒரு தலைவலி வந்து எந்த பொண்ணு செத்துக்கானா அவ்வளவு ட்ராமா. நான் தலைவலி வந்து செத்தா கூட பரவாயில்லையா? அப்ப என் மேல வச்சுக்க பாச அவ்வளவுதானா? அப்ப நம்ம காதல் அவ்வளவுதானா? தலைவலி கடைசி அவனுடைய வாழ்க்கையே வழியா போயிடும். அவங்க நடிக்கிறானே, நீங்க பிரம்மா நடிக்கிறீங்க. அப்ப நாக மொத்தத்துல பெண்கள் ஆண்களை ஏமாத்தி நடிக்கிறாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், சூரியன் பின்னாடி சுத்தினா வெந்து போவோம், சுடிதார் பின்னாடி சுத்தினா நொந்து போவோம். இதுக்கு மேல என்னத்த நடத்த போறோம் பட்டிமன்றம்? நடுவர்களே, நீங்க எவ்வளவு பெரிய திறமைசாலி, உங்களுக்கு எவ்வளவு ஆங்கில புலமை எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா பல வருஷமா உங்க கூட நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட இங்கிலீஷ் நாலேஜ் உங்களுக்கு இருக்கு. You know English knowledge, you have English knowledge. எனக்கு இங்கிலீஷ் என்பதே ஒரு knowledge தான். சோ ஆங்கிலத்துல எது கேட்டாலும் அது தமிழ்ல அழகா ஒரு பதில் சொல்லுவீங்க. நான் கேக்குற கேள்விக்கு அதுக்கு தமிழ் மீனிங் மட்டும் நீங்க சொல்லிடுங்க. நான் இனி எந்த தொலைக்காட்சியில நான் வர மாட்டேன் சார். பாய் பெஸ்டி அப்படினா என்ன? பாய் பெஸ்டி என்பது இல்ல இல்ல அது ஒரு பெஸ்ட். எந்த பாய் பெஸ்டாக பண்ணிக்கிறாரோ அது பாய் பெஸ்டி. ஓகே அப்படிங்கறீங்களா? இல்லங்க, யாருக்குமே தெரியாது. பாய் பெஸ்டி என்ன தெரியுமாங்கயா? நம்ம நைட் ஈவினிங் டிராப் பண்ணிட்டு போவோம், காலையில வந்து அவன் பிக்கப் பண்ணிட்டு போறான். கேட்டா பாய் பெஸ்டிங்கிறான். நம்ம மொபைல் வாங்கி கொடுக்குறோம், அவன் கூட செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறா. கேட்டா பாய் பெஸ்டிங்கிறா. நம்ம ரீசார்ஜ் பண்ணி விடுறோம், நைட்டு ஃபுல்லாக அவன்கிட்ட ஃபோனில் பேசுறா. கேட்டா பாய் பெஸ்டிங்கிறா. இந்த பாய் பெஸ்டி வந்ததுலேருந்து எங்களை மாதிரி காதலர்கள் படாத பாடுபடுறா சார். எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம், ஆனால் அவங்க கூட பண்ணிட்டு கேட்டா என் பாய் பெஸ்டிடா, என்னையும் அவனையும் சந்தேகப்படுதான்னு சொல்லி முதல்ல இந்த பெண்கள்லாம் பாய் பெஸ்டியை ஒழிக்கணும். இன்னைக்கு ஆண்கள்லாம் உண்மையை சொல்கிறேன், காதலிக்கிற ஆண்களுக்கு இன்னொரு பேருக்கு என்ன தெரியுமா? கால் டாக்ஸி டிரைவர். எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த செகண்ட் போய் நிற்கணும். சந்தியாலாம் வந்ததுலேருந்து மூணு ஃபோன் பண்ணிட்டாங்க, எப்போண்டா வருவேன் பிக்கப் ட்ராப்புக்கு. ஸோ எல்லா பெண்களும் காதலர்களை எதுக்கு வச்சுருக்காங்கன்னா ஒரு கால் டாக்ஸி டிரைவராக வச்சுருக்காங்க. காதலில் என்றைக்குமே பெண்கள் சொதப்புறாங்க. ஆண்கள் அதிகமாக சொதப்பாத காரணம் என்ன தெரியுமா? காதலிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தான் இருக்கும். என்னைக்கு காதல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னையிலேருந்து பொய் சொல்ல கற்றுக்குறோம் ஐயா. உண்மையை சொல்றேன், என்னைக்கு காதலிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு இந்த பெண்களால் பொய் சொல்ல கற்றுக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து, ஏ டார்லிங், டியூட், பேபி, ஹவ் இஸ் மை ட்ரெஸ், பார்க்க கன்றாவியாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் அடக்கி வச்சுட்டு, வாவ், ஸோ பியூட்டிஃபுல், இந்த ட்ரெஸ்ஸில் நீ எப்படி தெரியுமா இருக்க, நயன்தாராக்கு நாத்துனாமா இருக்க, அன்சிகாக்கு அக்கா பொண்ணுமா இருக்க, இலியானாக்கு ஏத்த வீட்டு பொண்ணுமா இருக்கேன்னு பொய் சொல்லணும். சொன்னால் தான் நம்ம வேலை அங்கே ஆகும். ஒரு பொண்ணு முகத்தில் ஒரு பிம்பிள்ஸ் இருந்தால் கூட நம்ம என்ன சொன்னோம், கண்ணே உன் முகத்தில் இருப்பது முத்துக்களா இல்லை மாதுளம்பழ வித்துக்களா? இப்படி ஏமாத்தி ஏமாத்தி அவங்கள அங்க அவ்வளோ கவர் பண்ணி வைக்கலாம். அதனால என்னைக்குமே ஆண்கள் சொதப்ப மாட்டாங்கயா. ஐயா, கவிஞரை கூட ஏமாத்தி வச்சிருக்கேன் அந்த பொம்பளைங்க. எப்படி? ஆமா, ஒரு கவிஞர் பாட்டு பாடுறாரு, காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினா சின்ன தங்கம் கூட தகரமாகுமே. நீட்டம்னா அப்படித்தான் ஆகும். ஆமா, தங்கம் கூட தகராதான். இன்னைக்கு பெண்கள் வந்து காதலர்களை மட்டும் இல்ல கவிஞர்களை கூட ஏமாத்தி வச்சிருக்காங்க. உங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் எனக்குன்னா, ஸ்ட்ராங்கா சொல்றீங்க, இந்த பெண்கள் காதலி கூட தப்பா வச்சிருக்காங்க, தங்கம் கூட தகரமாகுமே. மித்ததெல்லாம்
பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கு பட் ரிசல்ட் ரொம்ப லோவா இருக்கு. காதலிக்கும் பொண்களை நம்பாத, காதலுக்காக தாஜ்மஹால் கட்டினானே எவ்வளாச்சு ஒரு செங்கல் நட்டு வச்சாலா, எவ்வளவு அழகா உணர்ந்து ஃபீல் பண்ணி எழுதியிருக்காங்க. நடுவதுல ஒண்ணு இல்ல, நீங்க சொல்ற உண்மைதான். காதலிக்கிறது வந்து காதலி மட்டும் கிடையாது, நீங்க தேடி பாருங்க. காதலிக்காக தாஜ்மஹால் கட்டிருக்கான், நீங்க ஆக்ரா முழுவதும் தேடி தேடி பாருங்க. ஆமா ஆக்ரா, அது எவனா அவ சோறு ஆக்ரா அந்த நேரம் தேடி பாருங்க. தன் காதலிக்காக தாஜ்மஹால் கட்டினானே, தன் தந்தைக்காகவோ இல்லை தன் தாய்க்காகவோ ஒரு சின்ன ஒரு கூடம் கட்டினானா? அவ வந்து இன்னைக்கு என்ன சேலை போட்டு வரா, இன்னைக்கு என்ன சுடிதார் போட்டு வரா, கொலுசுல எத்தனை மணி இருக்குன்னு தெரியும் காதலியை பத்தி. ஆனா அம்மா அம்மா 6 மாசமா என்ன சேலை கட்டியிருக்கா? இல்ல அவ சாப்பிட்டாளா தெரியாது ஐயா. அது எதுக்காக? காதலிக்காக கட்டுறோம், தாய்க்காக கட்டலன்னா தன்னுடைய காதலியும் ஒரு நாள் தாயாக போகிறாங்கிறதுக்காக அவளுக்காக கட்டுறோம். ஆண்களை வந்து நாங்க எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டோம், தாயாகிட்டே விடுவோம். ஒண்ணு இல்ல, இப்ப ஆண்கள்னு சொல்லி பாருங்களேன், உதடுகள் ஒட்டாது. பெண்கள்னு சொல்லி பாருங்களேன், உதடுகள் ஒட்டும். ஆனா பெண்கள்னு சொல்லும் போது மட்டும்தான் உதடுகள் ஒட்டும், அவர்கள் நம் வாழ்க்கையோடு ஒட்ட மாட்டார்கள். எப்படிப்பட்ட விஷயங்கயா? ஒண்ணு இல்ல, இப்போ லவ் ஃபெயிலியர் காதல்னாலே கண்டிப்பா நீங்க பேசுறத தான் ஃபுல் அமௌண்ட் வாங்கிடுவீங்க ஒளிய. இதுதான் பூரா இன்ஸ்டாமில் வாங்க போகுது, வர வர 100 100 அனுப்ப போறோம். தோல்விகள் இருக்கும் சில காதல்ல. தோல்வியோட லவ் ஃபெயிலியர் ஆன பசங்களை பாருங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தாடி வளர்த்து போதைக்கு அடிமையாகி அங்க எங்கன்னு சுத்தி தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிருக்கோம். ஆனா எங்கேயாவது லவ் ஃபெயிலியர் ஆன பெண்கள் தாடி வளர்க்குறாங்களா? ஏன் வளர்க்கல? ஆனா நீ எல்லாமே என்னென்னமோ நாளைக்கு போய் அதாட்டு வளர்க்க ஆரம்பிச்சு. அப்ப இதுல இருந்து தெரியுது பெண்கள் வந்துதான் ஏமாத்துறாங்க சொதப்புறாங்கன்னு. நாங்க ரொம்ப உண்மையா இருக்கு ஐயா. ஒண்ணு இல்லை, லவ் பண்ண போ, ஒரு பொண்ணை நம்ம பார்த்தோம்னா நமக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே நம்ம வர்ணிச்சிருவோம், காதலிக்க ஆரம்பிச்சிருவோம். அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குழுங்குதடி, சிறு கண்ணாடி முக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி. அப்படி பார்த்த உடனே உருகி பாட்டு பாடி காதலிக்க ஆரம்பிப்போம். ஆனா இந்த பொம்பளை பிள்ளைங்க பண்ணவே மாட்டாங்க, விசாரிக்கும் குறுக்கு விசாரணை. ஐயோ அவன் யாரு, அவன் என்ன, அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவன் குடிப்பானா இல்லையா, ஆபீஸ்ல உள்ள கூட ஒர்க் பண்ணவன விசாரிப்பான், நம்ம அவனை காசு கொடுத்து கரெக்ட் பண்ணுவோம் இப்படி வந்து விசாரிச்சா இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ பயங்கர குறுக்கு விசாரணை பல பெண்கள் பெண்கள் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் எப்பவுமே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியா வச்சுக்கிறோம். அந்த காவேரி திரு கனகார்களே எப்படி அவன் உடனே நல்ல டைப் தான், நான் காதலிக்கிற வரைக்கும் நல்ல கோஆபரேஷன் இருந்துச்சு. ஆனால் எங்கள் அண்ணன் காலையும் கொஞ்சம் எச குப்சுக்காக இருந்துருக்கான், ஆனால் எங்கள் சித்தப்பா மேண்டா சுமூத்தா போயிட்டான். இதுக்கு அடுத்து எங்கள் காலேஜ் நினைக்கிறீங்களா? விளக்கம் பருமா, அதனால தான் நண்பா வச்சுக்கிறேன். ஆனா எனக்கு இந்த பொண்ணுங்களை மட்டும் ஒண்ணு புரிஞ்சிக்கவே முடியல சார். ஆமா, அது எனக்கு கேரக்டரே புரிஞ்சிக்க முடியல சார். ஒண்ணு இல்ல சார், ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துப்பாங்க உதுகி உதுகி பேசுவாங்க, டேரி மில்க் வாங்கி கொடுத்தா ஸ்வீட்டா பேசுவாங்க, ஜூஸ் வாங்கி கொடுத்தா நைஸா பேசுவாங்க, ஆனா ஐ லவ் யூ சொன்னா மட்டும் கடுப்பாயிருக்காங்க. வாழைப்பழம் வாங்கி கொடுத்தா வலிக்கிட்டு பேசுவாங்களா? என்னப்பா என்ன போக போக இப்படி ஆயிடுச்சு சார். பசங்க எப்படி தெரியுமா, பொண்ணுங்க கருப்பா இருந்தாலும் பசங்க பொறுப்பா பாத்துப்போம், பொண்ணுங்க கோபமா இருந்தா பசங்க பாவமா இருப்போம், பொண்ணுங்க லூசா இருந்தாலும் பசங்க அவங்கள மாசா பாத்துப்போம். ஆனா பொண்ணுங்க மட்டும் பசங்க எப்படி இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த 30 ரூபா ஜோக் புக்கா அல்ல, நானும் அதை படிச்சேன். இப்போ நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டாங்க. அப்படியா? அனுப்பி விட்டுட்டு வேற ஏன் அவங்களுக்கு அதுக்கு நான் தான் அனுப்பி விட்டேன். அது சுத்தி சுத்தி நடுவருக்கே வருது பாருங்க. அனுப்பிட்டு வேற சொல்றத இல்லைன்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஆமா, ஆனா நீங்க சொன்ன மாதிரி பெண் சிரிச்சா மட்டும் அவ சிரிப்பழகி, நம்ம சிரிக்கிட்டு என்ன இழிச்சுக்கிட்டே இழிச்சா போயிடலாம், பெரிய இழிச்சா போயிடலாம் இருப்பேன். கோணவாயம் அதுல என்ன கோணவாயம் கொட்டாய் விட்ட மாதிரி ஏற்கனவே உணவு, அது கொட்டாய் விட்டா எப்படி போயிரு? அவங்க கண்கள் மீன்கள் போல இருக்கா, நம்ம கண்ணு ஆந்த கண்ணு நல்ல கண்ணு. அது அதுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்தா என்ன சொல்றேன், ஏஞ்சல் ஒயிட் அண்ட் போட்டு வந்தா அடாட தேவதை மாதிரி வராயா? நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வரேன், எங்க வீட்டுக்கு எத்தவள ஒரு கிளை என்ன மாட்டாச்சு டாக்டர் மாதிரி போறேன், முத்து ரெண்டா கிழிச்சு போட்டு உட்காந்துட்டேன் வீட்டுல. அது எப்படி அவங்களுக்கு மட்டும் தேவை, நான் எப்படி மாட்டாச்சு டாக்டர்? டாக்டர்னா கூட கௌரவமா இருக்கும், மாட்டாசிபி டாக்டர் மாட்டுக்கு இந்த நீ ஊசி எடுத்துட்டு போடுவாரு. ஆமா மாண்டும்
அது என்னவோ யா இல்ல ஊசி போடுவாரு சிலர ஊசியோட மாடு ஓடி போயிருக்கோம் ஊசி ஊசின்னு என்ன உனக்கு மாட்டாரா ஒன்னில இன்னைக்கு கல்லூரிகள் எடுத்துங்க ஸ்கூல் எடுத்துங்க அதிகமா ஸ்கூல்ல முதல் மார்க் வாங்குறது யாரு யாரு ஆண்களா பெண்களா யார் அதிகமா மார்க் வாங்குறது யார் அதிகமா பாஸ்றாங்க பெண்கள் பெண்கள் தான் அது காரணம் யார் தெரியுமா எங்கள மாதிரி ஆண்கள் நாங்க விட்டு கொடுக்கோம் அந்த பொண்ணு படிக்கட்டும் படிக்கணும் விட்டு கொடுக்கோம் இன்னைக்கு அவங்க கம்ப்ளைண்ட் என்ன பெண்கள் பின்னாடி ஆண்கள் சுத்துறாங்க சுத்துறாங்க நாங்க ஏன் சுத்துறோம் நீங்க விட்டு கொடுக்குறீங்க இவரெல்லாம் காதலிக்கா வீட்டே கொடுத்துட்டாரு பிளாக் பாடி கார்ட்ஸ் மூணு தனித்தனியாக கிடக்கு ஒன்று பிளாக் வந்து விழுப்புரத்தில் இருக்கு கார்ட்ஸ் வந்து திண்டிவனத்தில் இருக்கு இப்போ நாங்கள் உங்களை ரசிக்கலன்னா என்னத்துக்காகவும் வந்தோன்னா உங்களுக்கு ஃபீல் என்ன ஆஞ்சல் விஜய் என்ன பார்க்குறாரா ஜெயச்சந்திரன் என்ன பார்க்குறாருன்னு உங்களுக்கு ஃபீல் இருக்கணும் அதுக்கு அப்புறமே அப்புறமே ஏன் பார்த்தான்னு அந்த ஃபீல் இருக்கும் என்ன அப்படி பார்க்குறேன் கல்யாணி மாதிரி அது அது ஒரு அது ஏன்னா அது அது ஒரு நாகரிகமா பார்க்குறேன் அவ்வளோதான் இருக்கணும் காதலனை மாற்றிப்பார் உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் சொல்லி தவறான பாதையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இளைஞர்களுக்கும் முக்கியமாக பெண்களுக்கும் சொல்கிறேன் காதல் என்பது ஒரு புனிதமானது ஆண்கள் எங்களை போன்ற ஆண்கள் அதுதான் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வரம் தான் லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்றான் இல்லையா எவனோ ஒருத்த லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்றான் சோ ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் ஆண்கள் ஏமாளிகளாக இருக்கிறோம் பெண்கள் சொதப்பாளிகளாக இருக்கிறார் என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த நடுபதவர்களுக்கு நன்றி கூறி என்னணி எதிரணி பேச்சாளர்களுக்கும் நன்றி கூறி இந்தியா கிளிச் நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பிரமாதமாக ஆரம்பிச்சார் சிலரும் வாடச்சைக்கிள் பழகிற மாதிரி தான் பேச்சும் வாடச்சைக்கிள் மாதிரிமா பேச்சு புடிடா தள்ளிவிடு இப்படி இப்படி இடுப்பை வளைக்காத குத்துவேன் இடுப்பை வளைக்காத அது மாதிரி தொடங்குறப்ப வணக்கம் வந்திருக்கிற எல்லாம் ஆரம்பிச்சிடும் அவன் விட்டுருவேன் இவன் போய் அப்படியே தேடி தெரிப்பேன் அது மாதிரி ஆரம்பிச்சு போகிறோம் முடிக்க தெரியாது ஒரு எருமாட்டில் மோதி இல்லாட்டி ஒரு மயில்கல்ல மோதி விழுந்துருப்போம் அது மாதிரி இல்லாமல் ஆரம்பித்த வேகத்தில் முடிக்கிற வரைக்கும் ஒரே ஸ்பீடு எக்ஸ்பிரஸ் தான் எந்த ஸ்டாப்பிங் நேரத்தில் எவனும் ஏற்றலை இப்போ நிறைவாக காதலி சுதப்புது ஆண்களே தான் என்று சொல்லி வழக்கறிஞர் சந்தியா வர்றாங்க வாங்க சந்தியா காதலித்து வாழ்க்கையை வெறுத்தவர்களுக்கும் காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கும் காதலுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருப்போருக்கும் இந்தியா கிளிட்ஸின் வாயிலாக காதலர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உதிரம் கொட்டி உயிர் கொடுத்து உருவம் கொடுப்பவள் தாய் அவனது ஆடை அழுக்காய் இருந்தாலும் நம்முடைய ஆடைகளை அழகுபடுத்தி பார்ப்பவர் தந்தை அப்போது வடித்த சுடுஞ்சோற்றை நமக்கு கொடுத்துவிட்டு பழைய கஞ்சியை தன் உணவாக்கி கொண்டவள் தாய் இருந்த ஒரு போர்வையை நம்முடல் போர்த்தி கிழிந்த வேட்டியை தன் போர்வையாக்கி கொண்டவர் தந்தை இப்படி ஒவ்வொரு நொடியும் நிமிடமும் நமக்காக வாழும் பெற்றவர்கள் மீது வராத இந்த பாழாய் போன காதல் முன்பின் தெரியாத எவரோ ஒருவர் மீது வருகிறதே அப்பேற்பட்ட காதலில் சுதப்புவது இந்த ஆண்களே ஆண்களேங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதனால ஆண்கள்னு நான் பேச வந்திருக்கேன் நடுவர் அவர்களே இப்ப என்னன்னா நான் என்னுடைய வாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எதிரணியில வச்ச வாதங்களை நான் உடைக்கணும் ஏன்னா நான் ஒரு வழக்கறிஞர் இல்லையா பல்ல கூட உடமா அது உங்களை உடைக்கிறேன் எங்க பக்கம் தீர்ப்பு கிடைக்கலன்னா இதுல முதல் வாதம் என்னன்னா எங்களுடைய ஜெயச்சந்திரன் அண்ணா வந்த உடனே ஒரு பாவமா இருந்தது அவரை பார்க்க என்னன்னா இந்த தலைப்பு கொடுத்த உடனே முதல் பேச்சாளரா யார் முன்னாடி வரீங்கன்னு கேட்டப்போ அவங்க பயந்து ஒதுங்கி போயிட்டாங்க நாங்க தான் பாஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னாரு பெண்கள் எல்லாம் பதுங்குவது பாய்வதற்காக தான் பாவம் அவருக்கு தெரியாம போயிருச்சு இதை விட அவரை முதல் பேச்சாளரா நாங்க ஏன் விட்டோம் நானும் எங்க அக்காவும் அப்படின்னா வீட்டுலதான் மனுஷன் பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லாம இருக்காரு இங்கேயாச்சும் ஏதாவது பேசிட்டு போட்டோன்னு பாவப்பட்டு நாங்க அவரை முதல் பேச்சாளரை இறக்கணும் நடுவர் அவர்களே கிணத்துலயா அது மட்டும் கிடையாது இந்த களத்துல அடுத்து ஒரு வாதத்தை வர வச்சாரு
இந்த பாண்கள்லாம் இன்னைக்கு தாடியோட இருக்கனா அதுக்கு காரணம் லேடி தானங்க அப்படின்னாரு. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, பல ஆண்களுடைய தாடிக்கு காரணம் லேடியாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பொக்கிஷம் மறைஞ்சிருக்கு. காதலிக்கு அந்த கொடுக்குற அந்த முத்தம் பட்ட இந்த கன்னத்தை யாரும் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக தாடி போட்டு பல ஆண்கள் இன்றைக்கி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. ஆ, அதுதான் விஷயம். ஆனால் அடுத்து ஒருத்தர் வந்தார் பாருங்க, கண்டிப்பாக விஜயன் உங்களுக்கெல்லாம் வாயில்லைனா நாய் தூக்கிட்டு போயிடும். அப்படி ஒரு வாய்ங்க அவருக்கு. இதில் என்ன ஒரு வாதத்தை வச்சார்னா பெண்கள் சந்தேகப்படுறாங்க, பெண்கள் சந்தேகப்படுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறாங்க. அவ்வளவு பெரிய நாய் எங்க இருக்கு? சந்தேகப்படுறாங்க. பாவம், இவ்வளவு பேச தெரிஞ்சவருக்கு ராமாயணத்தெல்லாம் பாக்குறதுக்கு மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். எவ்வளவு கற்பு கரசியாக இருந்தாலுமே கூட சீதையினுடைய வாழ்க்கையின் மீது சந்தேகப்பட்டு அவள் தூய்மையானவளான்னு நிரூபிக்கிறதுக்காக அக்னியில இறங்க சொன்னது ஒரு ஆண் நடுவர் அவர்களே. அதை மறந்துட்டு ஏன் பேசுறாங்க? இந்த லவ் ஃபெயிலியர், லவ் ஃபெயிலியர்னு ஒரு விஷயம் இருக்கு. வாழ்க்கை ஃபெயிலியர். அந்த லவ் ஃபெயிலியர்ல ஆண்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களாம், அப்படியே வந்து வருத்தப்பட்டு இருக்காங்களாம். காதல் தோல்வி ஆயிடுச்சுன்னா ஆண்கள் தாடி வளர்க்குறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, நாயை வளர்க்குறாங்க, என்னென்னமோ புலம்பிட்டு போயிருக்காங்க ரெண்டு பேரும். ஆனால் நாங்கள் பெண்கள் கவலை கூட படுறது இல்லையா? நான் ஒன்று சொல்லட்டமா நடுவர் அவர்களே, எத்தனையோ பெண்கள் இந்த சமுதாயத்திலே காதல் தோல்விகளோட வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் சத்தம் போட்டு சிரிப்பவர்களுடைய மனசில் தான் சத்தமே இல்லாமல் ஓராயிரம் வலிகள் மறைஞ்சிருக்கோம் நடுவர் அவர்களே. அதை நாங்கள் மறைச்சிட்டு எங்கள் குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், ஆண் காதலுக்கும் பெண் காதலுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், உன்னை மட்டும் காதலிக்கிறேன்னு சொல்றது பெண் காதல், உன்னை மட்டும் காதலிக்கிறேன்னு சொல்றது பெண் காதல், உன்னையும் காதலிக்கிறேன்னு சொல்றது தாங்க இந்த ஆண்களுடைய காதல் நடுவர் அவர்களே. நான் என்ன கேட்கிறேன், வாழ்க்கையெல்லாம் எப்படி எப்படி தெரியுமா, ஹைல்ஸ் மாதிரி பத்து காரணம் இருக்கலாம் வாழ்க்கையை வெறுக்கிறதுக்கு, ஆனால் அதே வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கு மினி மீல்ஸ் மாதிரி வெரைட்டியான நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த நிறைய விஷயத்துல எங்களுடைய காதலியோட காதலும் தாங்க. நான் என்ன கேட்குறேன், பொய்கள் பற்றி நிறைய பேசினாங்க. காதல்லே அழகான ஒரு விஷயம் பொய் தான், காதல்லே ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் பொய் தான், ஆனால் பொய்லே மகா பொய் யார் சொல்வானா, நம்ம ஆண்கள் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுலேயும் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், எல்லாரும் பாடினாங்களே நம்மளும் பாடிடுவோம். உன் கண்ணு அழகுக்குத்தான் கன்னடநாட்டை வாங்கி தரட்டுமா, உன் தங்க நிறத்துக்குத்தான் தமிழ்நாட்டை வாங்கி தரட்டுமா, நீ பார்க்கும் பார்வைக்காக பஞ்சாப்பவைய கேட்கட்டுமா, நீ காட்டும் அன்புக்காக ஆந்திராவையே கொடுக்கட்டுமா, உத்தரவு போட்ட சொல்லு ஊட்டி தேசம் உனக்கு தான், உத்தரவை நீ உடனே சொன்னா ஊட்டி தேசமே உனக்கு தான் அப்படியே பொய் பொய்யா ஊத்து குட்டுவாங்க பாருங்க. இது ஏத்துக்கவே முடியாது நடுவர்களே. இதுலயும் பெரிய கொடுமையான ஒரு விஷயம் என்ன, எவ்வளவு சீப்பா போச்சு தமிழ்நாட்டு, தங்க நேரத்துக்கு தமிழ்நாடு எழுதிட்டு போறானா, அவன் அப்ப இப்படி சொத்தா, அவப்பிட்ட சொத்தா. அது இல்லாம உன் கண்ணு அழகுக்கு கன்னடா நாட்டையாம், ஒரு சொம்பு தண்ணி கூட இன்னைக்கு நம்மளால வாங்க முடியல, இதுல வேற இவர் கனடா நாட்டை வர நம்மளுக்கு எழுதி தருவாராம். இதுல கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பொய்யின்ற பேர்ல ஒரு கவிதைகள் வர எழுதுவாங்க. அந்த கவிதை எழுதுறது படிக்கிறது வந்து கொடுமையில கொடுமை, அப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடுவர்லே. அந்த கவிதை படிப்போம். பத்து மாதம் உன் தாய் சுமந்து பெற்றால், ஆனால் வாழ்க்கை முழுவதும் உன்னை இந்த இதயத்தில் சுமப்பேன்னு. 289.6 கிராம் இருக்கிற இதயத்தை நீ வாழ்க்கை ஃபுல்லாக சுமந்துட்டு இருந்தனா உன் வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே. இதையும் தாண்டி இன்னொரு ஒரு பொய் வர சொல்வான், நான் பிறக்கும்போது நீ இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க, நோட்ஸ் எடுத்தது போதும். நான் பிறக்கும்போது நீ இல்லை, நான் வளரும் போது கூட நீ இல்லை, ஆனால் இனி என் வாழ்க்கை நீ இல்லாமல் இல்லவே இல்லை. என்ன இந்த மாதிரியான ஒரு கேவலமான கவிதை எழுதிட்டு கீழே வர லீவ் லெட்டர் மாதிரி எழுதுவாங்க, என்னன்னா ஃபேத்ஃபுல்லி, என்ன ட்ரூலி, சின்சியர்லி. லவ்லிலாம் எழுத மாட்டாங்க, அது டீச்சருக்கு எழுதிடுவாங்க லீவ் லெட்டரில். ஆனால் இதில் கூட ஃபேத்ஃபுல்லி, சின்சியர்லி, ட்ரூலின்னு எழுதி கீழே ஒரு சைனை போட்டு இதில் வர மேலே புள்ளியார் சொல்லியிருக்கோம், டேட் இருக்கும், என்ன நடுவர்லின்னு குழந்த புள்ளத்தனமாகவே இவங்களுடைய காதல் கடிதங்கள்லாம் இருக்கும். காதல் கடிதம் எழுதுகிறப்ப கவனிக்கணும், காதல் கடிதத்திற்கும் இந்த செமஸ்டர் எழுதுறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை. நிறையா சேர்த்து வச்சுருப்பேன், இதை சொல்லணும் அதை சொல்லணும். அந்த பிள்ளைகிட்ட லவ் லெட்டர் எழுதும்போது தொடனா ஒன்றும் வராது, அன்பும் 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 அதுலேயே நிற்பேன். ஆனால் செமஸ்டர் பாருங்கள், எதுவுமே தெரியாது, எழுதிக்கிட்டே இருப்பேன், அடிஷனல் பேப்பர் வாங்கிட்டே இருப்பேன். அது கொட்டை வந்து விஷயத்தை சொல்றது. ஆமா, இன்னைக்கு காதலிக்கிற காதலியும் நமக்கு கிடைக்கிறது இல்லை, காதலன் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, டொனேஷன் பண்ண கண்ணும் காதலிக்கிற பொண்ணும் ஒண்ணு, எப்ப யாருக்கு செட் ஆகும்னு சொல்லவே முடியாது. அப்படி மாத்தி செட் ஆச்சுன்னா கூட அதுக்கு காரணம் இவங்க சொதப்புற அந்த சொதப்பல்கள் தான் நடுவர் அவர்களே. இன்னைக்கு நம்ம நாட்டில் டைகருக்கு வேணா பஞ்சமா இருக்கலாம், ஆனா எங்க அண்ண பாரதி அக்கா மாதிரியே என்ன மாதிரியே இருக்கிற ஃபிகருக்கு பஞ்சமே கிடையாது. டைகர் ஃபிகர், அதையே உங்களால் சமாளித்து ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணி கூட்டு போக முடியலன்னா நீங்களாம் என்னத்தை நான் கேட்குறேன்?
இதுல வர 38 பொண்ணுகளை இவர் லவ் பண்ணாராம். ஆனா 38 பொண்ணு இவர் விட்டு போயிச்சா. இந்த பேச்சு பேசினா அந்த பொண்ணு விட்டு போவாம கூடமா கொடுத்தன நடத்தும். நடுவரலே ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ஐரோப்பாவில் திருமண தோல்விகள் அதிகம், ஆனால் இந்தியாவிலே காதல் தோல்விகள் அதிகம். காரணம் அப்படினா அந்த காதல் எல்லாம் விதைக்கப்பட்ட மறுநாளே புதைந்து விடுகிறதுக்கு காரணமே இந்த ஆண்களுடைய சுதப்பல்கள் தான் நடுவர் அவர்களே. இல்லையா சுதப்பல்கள்? இப்ப சுதப்பல்கள் அப்பா, இப்ப வந்து நாங்கெல்லாம் பெண்கள்லாம் பொதுவா இந்த காஸ்ட்லியான காரை பாக்குறோம், பர்ஸ பாக்குறோம், மனச பாக்குறது இல்லைன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. நடுவரில் என்னதான் காஸ்ட்லியான காருக்காக நாங்கள் காத்திருந்தாலுமே கூட காதலனுடைய கையை பிடித்து கொண்டு கால்நடையாக போகக்கூடிய அந்த பயணத்துக்கு ஈடுன எதுவுமே கிடையாதுங்க. அந்த பயணத்தை தான் நாங்க எதிர்பார்க்கிறோமே தவிர, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓ சில ஃப்ரெண்டு கிட்ட பைக்கை வாங்கிட்டு வருவாங்க. அந்த பைக் என்னன்னா லிஃப்ட் பிடிச்சி ஏறணும் போல இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவலுக்கு இருக்கும். அதில் நாங்கள் காலை போட்டு கையை போட்டு மேலே ஏறினா மாமா உன்னை நம்பி நாங்கள் பின்னாடி உட்காந்துட்டு வந்தால் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிற இடமா பார்த்து ஓட்டிட்டு போவாங்க. அவன் வண்டியை ஓட்டிட்டு போறானோ இல்லையா எங்களை நல்லா ஓட்டிட்டு போவாங்க. அதுதான் இவங்க பண்ற பொழப்பே நடுவரவர்களே. ஜாதி சண்டைகளால் பலருக்கு கல்லறைகள் கட்டப்படுகிறது, ஜாதி சண்டைகளால் பலருக்கு கல்லறைகள் கட்டப்படுகிறது. ஆனால் ஜாதிக்கே கல்லறை கட்டக்கூடிய வலிமை காதலுக்கு மட்டும்தாங்க இருக்கு. அப்பேற்பட்ட காதலை கூட உங்களை கொண்டு போய் சேர்க்க முடியலன்னு சொன்னா அப்பேற்பட்ட காதலை கூட புனிதமாக மாற்ற தெரியாத பட்சத்துல ஆண்களுடைய சுதப்பல்கள் தாங்க இன்னைக்கு அதிகமா இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த பொசசிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும், ஆனா அந்த வார்த்தையை அவன் கண்டுபிடிச்சானே அவன் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பொசசிவ் அப்படிங்கிற பேர்ல அந்த பையன் பொண்ணப்படுத்துற பாடு இருக்கு பாருங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நடுவரவர்களே. அவ்வளவு மோசமான ஒரு விஷயம் அது. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ உடை உடுத்தணும், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ பேசணும், எனக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும்தான் நீ பழகணும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் உனக்கு அண்ணாக்கள். என்ன நான் கேட்குறேன், ஒரு பெண்ணுடைய நடத்தையிலையும் ஒரு பெண்ணுடைய பழக்க வழக்கங்களையும் நீ ஒரு துண்டிக்கிற அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட காதலை வேணான்னு பல பெண்கள் ஒதுங்கிறதாங்க உண்மையான நிலைமையே. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, காதலன் காதலிக்கும் நான் அந்த பொசசிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே போய் கொண்டு நிறுத்துது தெரியுமா? அதிகமாக பேசினா வாயாடி, பேசாம இருந்தா அவ ஊமை. சிரிச்சான்னு வச்சுக்கோங்க, ஏய் கண்ட இடத்துல எல்லாம் பல்ல காட்டுறன்னு ஒரு பேரு. சிரிக்காம இருந்தா கொஞ்சம் கூட ஹியூமர் சென்ஸே உனக்கு இல்லைன்ற ஒரு பேரு. கேள்வி கேட்ட அப்படின்னு சொன்னா நீ படிச்சுவங்கிற திமிரு. அதுதான் இந்த பேச்சு பேசுற. கேள்வியே கேட்காம இருந்தனா படிக்காத முட்டாள். திடீர்னு எதனா ஒரு காதலன் திட்டம் போது நம்ம கண்ணீர் விட்டு அழுதன்னு சொன்னா நீலி கண்ணீர் வடிக்கிறா பாருன்னு சொல்லுவாங்க. அதுவே அழாம அப்படியே நின்னன்னா கல்நெஞ்சு காரி மாதிரி நிக்கிறா பாருன்னு சொல்லுவாங்க. இப்படி நின்னா குத்தம், நடந்தா குத்தம், சிரிச்சா குத்தம், போனா குத்தம், வந்தா குத்தம், எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வருவது இந்த ஆண்கள். ஆண்கள் தான் நடுவரவர்களே, பெண்கள் கிடையவே கிடையாது. இன்னொன்னு நிறைவா நான் இப்படி சொல்லி முடிக்கிறேங்க, எல்லாருடைய வாழ்க்கையுமே திறந்த புத்தகமாக இருக்கிறது தப்பு கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையும் திறந்த புத்தகமாக இருந்தாலுமே கூட, எல்லாருடைய வாழ்க்கையும் திறந்த புத்தகமாக இருந்தாலுமே கூட மௌனமாக படிக்கக்கூடிய பக்கங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கும். அந்த மௌன பக்கங்கள் தாங்க காதல். அந்த மௌனமாக படிக்கக்கூடிய அற்புதமான அந்த புனிதமான காதல்ங்கிற பக்கத்தை கூட காதலுக்கு ஓகே சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. டே மச்சா, அது ஏன் ஆள்றான்னு சொல்லி ஊர் ஃபுல்லா போஸ்டர் ஒட்டிட்டு அவர்களுடைய வருங்காலத்தை கூட கெடுப்பது இந்த ஆண் சமூகம் நடுவர்களே. அதனால் புனிதமான காதல் இருந்தாலுமே கூட அந்த காதலை சொதப்பி கொண்டு அந்த காதல் என்கின்ற அற்புதமான ஒரு விஷயத்த வாடறதுக்கு கூட விடாம சொதப்பிட்டு இருக்கிறது இந்த ஆண்களே, ஆண்களே என்று சொல்லி எங்களுடைய பெண்கள் என்றைக்கும் காதலை மதிப்பவர்கள், புனிதமாக எண்ணக்கூடியவர்கள், காதலுக்காக எல்லா தியாகங்களையும் தாண்டி வாழக்கூடியவர் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, அப்படி கட கட கடன் எந்த பர்பஸ்மே இல்லாமல் ப்ரொபோஸ் பண்ணுறதான் காதல். ஆமாம், நிறைய அடிக்கி பாட்டோட நிறைய செய்திகளோட ஹியூமரை குறைச்சிக்கிட்டா செய்தியில் நல்ல ஸ்ட்ராங்காக பாயிண்ட்ஸ் அவங்க பக்கத்துக்கு அணுக்கி வலிமை சேர்த்துருக்காங்க. பெண்கள் பக்கத்துக்கு சப்போர்ட் பிரமாதம், அதுக்காக நம்ம குற மாதம் அர்த்தம் கிடையாது. இருக்குது, ரெண்டும் பேலன்சிங்கில் இருக்குது. இப்போ எது ஒருபடி கூட, எது ஒருபடி கூடன்றதான் இப்போ நம்ம பார்க்கணும். நிறையா அவங்களுக்கு சொல்லும்போது காதல் கவிதை எழுதுனாங்க, காதல் பாட்டு பாடினாங்க, அதனுடைய இயல்பு. அந்த பிள்ளை என்ன இம்ப்ரெஸ் பண்ணால், என்ன வயப்படுத்தினா நம்ம காதல் இவ்வளோ வைக்கலாம், அதுக்கான முயற்சியில் எல்லாம் இறங்குவேன். அதுவும் ஹாஸ்டல் பசங்களாம் பாருங்களேன், அது ஒன்றை பார்க்குறான்னு சொல்லிட்டா போதும், அது வரைக்கும் நல்லா படித்தவன் -15 மார்க்கில் வந்துக்கிட்டு இருப்பேன். சூக்கு பாலிஷ் போட ஒன்றும் இருக்காது, தேங்காய் நீ தடையிட்டு வரையன் சூவில் பல பலன் இருக்கட்டும்.
அது எறும்பு முக்கியம். ஆமா அது தேங்காய் அன்னைக்கு ஒரிஜினல் தேங்காய் அன்னைக்கு கட்டரும்பே முக்கியம். இப்படி சொன்னா இழுத்துக்கிட்டே போவோம். அப்புறம் ஆடியன்ஸ் வந்து நம்மளை முப்பேன் எறும்பு இப்படி ஷூ எழுதிருப்போம். வெரி நைஸ். அடுத்து செருப்பு எடுத்துட்டு கூட கூட வரும் நம்ம பேசின பேச்சுக்கு. அப்படி எழுதுறான், நான் கடற்கரையாக இருந்தேன், அவள் அலையாக வந்து மோதுவாள் என்று. நான் நல்ல பாடலாக இருந்தேன், என்னை பாடுவாள் என்று. யாருக்கு தெரியும் இப்படி அடுத்தவனோட ஓடுவாள் என்று வருத்தப்படுறேன். ஆனால் இது அவங்களுக்கு அப்படியே தெரியுது இல்லையா? இதுதான் சில, அதாவது என்னென்னா, போனாலும் சந்தோஷப்படுறேன், வந்தாலும் சந்தோஷப்படுறேன், ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டேன். ஆனால் இது அப்படி கிடையாது. ஒரே முடிஞ்சால் இப்படி தான், அதில் எப்பயுமே வைராக்கியமாக இருக்கிறது பெண்கள்ன்ட்டு ஆள் ஆளுக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அப்படி தான் கேள்வி கூத்தாவே போயிடுச்சு. சில வந்து மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அந்த பிள்ளைகிட்ட அனுபவப்பட்ட விஷயங்கள் எழுதுவேன், அது எப்பயுமே அட்டாச்சட் ஆகும். கற்பனைக்கு எழுதுனே மாட்டிக்கிறான். அவளை நினைத்து கவிதை எழுத கண்களை மூடினேன், அவளை நினைத்து கவிதை எழுத கண்களை மூடினேன், அப்புறம் அப்படியே தூங்கிட்டேன். இதை போய் சொல்லாமையா? இது ஒரு கேள்வி எடுத்துட்டு, அப்போ என்ன அதை நீ நேசிக்கலை, அது ஒரு ஜாலியாக? ஏன்னா அந்த வயசு அப்படி, 17 வயசு 16 வயசுன்றது ஒரு காற்றாற்று வெள்ளம் போல், அதுக்கு ஒரு வழி தெரியாது, எந்த பக்கம் வழி கிடைச்சாலும் ஓடும். இது இல்லையா, இது இது இல்லையா? சிலர் 5-6 லெட்டர் எழுதி வச்சுருப்பேன், இவர்கிட்ட கொடுப்பேன், சுமதி காயத்ரி எது ஒன்று கிளிக் ஆகாது, அது சிலருக்கு எல்லாமே கிளிக் ஆகும். ஆமாம், அது அது பிரச்சனை இருக்காது, மித்த பேரை சொல்ல மாட்டிக்கிடுவோம். ஆளாளு கொண்டு வரேன். ஆமாம், ஆமாம், நல்ல நகைச்சுவை தான், பட் நேர காலம் கிடையாது. இவன் ஆரம்பிக்கிறான், என்ன ஆரம்பிக்கிறான், அவள் என் அருகில் இருந்தால். நான் ஆரம்பிக்கலம்மா, நீ ஓவர் ஹியூமர் சென்ஸ் இல்லை. அவள் என் அருகில் இருந்தால் என் கண்களை மூட மாட்டேன். ஏன் செல்போனை தூக்கிட்டு போயிடுவான்? எப்போ நான் தெரியாமல் தான் கேட்குறேன், உங்களுக்கு நல்ல பிள்ளையே கிடைக்கலையா? இது என்னன்னா, கல்யாணம் ஆன பின்னாடி இந்த சொல்லு, நீ இப்படி இருப்பேன் நான் நினைக்கல. உடனே அவர், நீ இவ்வளோ விஷத்தன்மையாக இருப்பேன் நான் நினைக்கல. ஏன் நினைக்கல? நினைக்கல நினைக்க வேண்டியானே. அப்போ என்ன அர்த்தம்? முழுசாக தெரிஞ்சுக்கிறாம வயசு இல்லாத பக்குவம் இல்லாத வயசில் ஒன்று சேர்றப்ப வர்ற பிரச்சனை. 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறான், குமார் எங்கள் வீட்டில் யாருமே இல்லைடா, என்னடி சொல்கிற அப்படின்னு புள்ளாட்ட வாங்கி புகையா தள்ளி 11:30 போய் நிறுத்தினேன். ஆமாம், பார்த்தா இவ்வளோ பெரிய பூட்டு தொங்குது. ஏய் என்னடி, ஆ என்னடி வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்ல பூட்டு தொங்குது. அதே சொன்ன எங்கள் வீட்டில் நாங்கள் யாருமே இல்லைன்னு டூர் போயிருக்காங்கய்யா, அதுக்கு இப்போ 3 லிட்டர் பெட்ரோலை வேஸ்ட் ஆகணும் மிச்சம். அதான் அப்போ சொன்னேன், பெட்ரோலால் பிரிந்த காதை விட பெட்ரோலால் பிரிந்த காதை. அதுக்கு டெஃபினிஷன் இப்போ தான் வருது. ஒரே நான் ஒன்றும் கோர்வு இல்லாமல் பேசுகிற கோண போய் கிடையாது, அங்கே ஒரு ஆர்டரு கனெக்ஷன், 300 முடிவுரையும் கட்டி விட்டு 30 வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன். ஆமாம், அது மாதிரி இது 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 மாதிரி உன்னதமாக இருக்கணும். வேஸ்ட்டாக ஒப்பேத்தாங்க. இந்த கருங்கல்லேருந்து சிற்பத்தை உண்டு பண்ணுறாரு சிற்பி. அவர்கிட்ட கேட்குறாங்க, எப்படி இப்படி கல்லுக்குள்ளே அவ்வளோ அழகான சிற்பத்தை உண்டு? அப்படி நேச்சர், நீங்கள் மீனாட்சிங்கெல்லாம் வந்து பாருங்களேன், அவ்வளோ ஒரு அழகாக செஞ்சுருப்பாங்க. அந்த காலத்தில் சம்பளம்லாம் கிடையாது, கூழு களி சாப்பிட்டுட்டு தான் அந்த சிற்பம். ஆனால் அவ்வளோ தத்துருமா. இன்றைக்கி 75,000 வாங்குறேன், என்னது மான் அப்படின்றேன், குரங்கு மாதிரி இருக்காது பாருங்கள், எலி எளிமையாக செஞ்சுருக்கான். அப்போ எவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது மாதிரி கருங்கல்லேருந்து எப்படி சிற்பத்தை உண்டு பண்ணுதோ, அதே போல் ஒரு பொண்ணை பார்த்தோன்னே சாதாரணமாக ஒரு மாதிரி தலையெல்லாம் உழைச்சி போட்டு பட்டன் மேலே ஒன்று கீழே ஒன்று ஏற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடப்பேன். இவன் சாய்ச்சி போட்டான் பட்டனை, அது சாஞ்சிருக்குன்னு இவன் சாய்ச்சி நடப்பேன். ஒரு கோணாங்கித்தனமாக தெரிஞ்சவன் அந்த பிள்ளையை பார்த்தோன்னே டிப்டாப்பாக மாறுறான், டயத்து குளிக்கிறான், அழகாக சேவ் பண்ணுறேன், சீவுறான். அப்போ என்ன அர்த்தம்? ஒன்று மாத்துறதா, ஏ அப்படி பண்ணாங்க, என்ன இப்படி இழுத்து நடக்குது, ஸ்ட்ரைட்டாக நடக்குங்க சொல்லி சொல்லி அந்த பிள்ளை. அதான் தறிகட்டு நெறிகட்டி திரிவனுக்கு ஒரு கால் கட்டு போடுறது, அது உடனே இவங்க பட்டிமன்றத்தில் சொல்லு, அது கால் கட்டில் ஒரு கேள்கட்டு சொல்லி கோசை வாங்கிட்டு சம்பளத்தை 300 பிடிச்சிட்டுலாம் விடுவாங்க. இந்த பாயிண்டை சொன்னதுக்கு எதுக்கு நம்மளுக்கு தேவையானது பேசிட்டு வந்துடணும். உனக்காக வாழ்கிறேன் என்று சொல்வது, உனக்காக வாழ்கிறேன் என்று சொல்வது ஆண்கள், உன்னால் தான் வாழ்கிறேன் என்று சொல்வது பெண்கள். வெரி குட்டா, எதை எதை பரிச்சை 10th பசங்களுக்கு மார்க் போகிற மாதிரி. நடுவர் பேசும்போது கூட கூட பேசக்கூடாது, மறந்து போயிருவே இல்லை.
இப்படி காதலில் பல்வேறு வகையில் இருந்தால் கூட ஒருத்தன் ஒரு மாதிரி லவ் பண்ணேன், கோயிலுக்குள்ளே போய் ஐ லவ் யூன் இருக்கேன். ஏன் தெய்வீக காதல் இல்லைடா, கோயிலுக்குள்ளே போய் ஐ லவ்யூன்னு சொல்லிட்டு எதுக்கு இங்கே தான் சொல்லணும்? அப்படின்னு செருப்பை கழுத்தி அடிக்க மாட்டான். செருப்பை வெளியே போட்டிருக்கா, எவ்வளோ பெரிய அறிவாளி அவன் ஆக்கியிருக்கு பாருங்க. அப்போ காதலை எங்கே சொல்லணும்னு தெரிஞ்சிருக்கான் பாருங்க. உங்கட்டெலாம் ஒரு மனுஷன் பேசி சரி எல்லாம் இருக்கட்டும். நாகரிகமான காதலுக்கு, உண்மையான காதலுக்கு காலம்புறம் அதுக்கு ஒரு ஆன்சர் உண்டு. உளி மீது கல் மீது உளி விழுந்தால் சிற்பம், நான் உண்மையில் விழுந்தால் கற்பம். இப்படி பேசக்கூடாது, அதுதான் இல்லை இதுதான் தவறானது. வார்த்தை சோடனைக்காக செய்யக்கூடாது. சரி எல்லாருக்கிட்ட இப்போ முடிவுரைக்கு வந்துடுறேன், எல்லாம் கலைச்சிருங்க. மிகப்பெரிய சர்வாதிகாரி, மிகப்பெரிய சர்வாதிகாரி யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் சொல்லக்கூடாது. நான் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வரலாறுல ஹிட்லரை சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கேன், ஒவ்வொரு உயிரியும் ஒரு ஒரு மாதிரி கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன். ரத்தத்தை எடுப்பானா ஒரு ஒரு சொட்டா, அவன் எந்த சொட்டில் இறக்குறான், அவன் எப்படி துடிபிடிச்சு சாகுறான்னு பார்க்கறதுல பெரிய அவனுக்கு ஒரு ஆசை. அவன் வரலாறை படிக்கும்போது நடுங்க. அப்படியே ஒரு லாரி நிறையா மக்களை உயிரோ கொண்டு போய் நிர்வாணமாக அப்படி குழியில் ஓட்டு அப்படியே மண்ணை மூடக்கூடிய மில்லியன் கணக்கான மக்களை கொன்றவங்க எவ்வளோ ராட்சசத்தன்மை பாருங்க. உயிரை துடிபிடிக்க சாகடிக்கல அவனுக்கு ஒரு ஆசை. கத்தி செய்ய கொண்டு வர சொல்ல, பதமான கத்தி செஞ்சு கொண்டு வாங்க, கொண்டு வந்து கொடுத்தவன் நல்லாயிருக்குமா, அவந்தாலே வெட்டி பார்த்துருக்கான். அப்படி ஒரு ராட்சசன். ஆனால் அவனுடைய இது எங்கே முடிஞ்சு தெரியுமா? தன்னுடைய காதலிக்காக ஹிட்லர் ஈவா பிரான் அப்படின்னு ஒரு பெண்ணை காதலித்தான், காதலிக்காவே உயிரை விட்டான். அப்போ எவ்வளோ அந்த கல்லுக்குள் ஈரம்ன்ற மாதிரி கடுமையான மனசுக்குள்ளேயும் ஒரு காதல். தாய் கூட அப்படி அனுபவித்த நெப்போலியன் வரலாறை படித்தாலும் அப்படித்தான். அவன் வரலாறு துப்பாக்கியிலே பல் துளக்கணும் வாய் நெப்போலியன் துப்பாக்கியில் வரலாறு சொல்லும்போது நாட்டு. அப்போ எவ்வளோ ஒரு வன்முறையான ஆள் அவன் சோசப் பையன் அப்படின்ற காதலிக்காக தான் உயிரை மாச்சிக்கிட்டு. அப்போ பாருங்க, எவ்வளோ ஒரு நெருடலான ஆளும் காதல் வயப்படும் போது பக்குவம் மாறுறான். அவனுக்கு ஒரு மனுஷத்தன்மை இருக்குன்றது காட்டுறது காதல். யாருக்கு? ஆண்கள் சைடு வந்து. ஆனால் பெண்களுக்கு இந்த பூமி என்ன சொல்கிறோம்? பூமாதேவி, பொறுமையின் பொக்கிஷம். வளையல் போடுறாங்க, கொலுசு போடுறாங்க, எதுக்காக? சில்லு 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 நாட்டிகிட்டு போகிறக்கா. அடிக்கடி அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுதுருவாங்க. அந்த சத்தம் வெளியே தெரியக்கூடாதுன்றக்கா, இது விசும்பல் சத்தம் இதுதான். அப்போ வந்து ரொம்ப படக்கு படக்குன்னு உணர்ச்சி வசப்பட வேண்டியவங்க பெண். ஆனால் பொறுமையாக இருப்பாங்க. நீ சில படங்களில் பாருங்களேன், எல்லா படங்களையும் பாருங்கள், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவேன், அப்படியே போயிட்டு வரேன் அப்படின்னா அவன் வர்றதட்டிக்கும் அப்படியே இருக்கும். அடுத்த காட்சி கட் பண்ணால் 30 ஆண்டுகளுக்கு பின்பு அப்படின்னு தாடியோடு வரும் அந்தமாக அப்படி சேலையோடு அப்படி நரைச்ச முடியோடு ஒரு பையோடு நிற்கும். எல்லா படங்கள்லேயும் புருஷன் செயலுக்கு போயிட்டு வந்தடிக்கு 30 வருஷம் 35 வருஷம் அப்படியே காமிப்பேன். ஒரு உதாரணத்துக்கு, மாற்று உதாரணத்துக்கு, பொம்பளை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரான்னு வச்சுக்கேன். 30 ஆண்டுகள் பின்பு வரும்போது இவன் 7 கிழந்தையோடு நெடுக்கிட்டான், 7 குழந்தை 3 பொண்டாட்டியோட. அப்போ பாருங்கள், எத்தனை வருஷம் ஆனாலும் புருஷன் நினைப்புலையோ காதல் நினைப்புலையோ இருக்கக்கூடிய அந்த பொறுமையாக இருக்குன்னா பெண்கள். அதில் மாற்றம் இருக்குன்னா அதே நம்ம தமிழ் குடும்பத்தில் எப்படின்னா, திடீர்னு 26 வயசில் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுவான் வேலைக்கு போனேன், உடனே இந்த பிள்ளை இன்னொரு கல்யாணம் வந்துடுவாங்க. அவரோட இது வந்துட்டேங்க, அவரை காதலிச்சு நான் கல்யாணம் மாட்டேன், இன்னொரு ஆளுக்கு என் மனசை மாற்றிக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைப்புலையே வெள்ளச்சேலையோடு வாழ்கிற பெண்களை தமிழ்நாட்டில் நிறையா பார்க்குறோம். வெள்ளச்சேலை விபதி, அவர் நினைப்புலேயே இருப்பேன். இது எந்த இது இதே இது மாற்றி செஞ்சு பாருங்கள், பொம்பளை இப்படி போயிடுது, வெனுக்கண்ணாங்க வயசு பைய அப்படின்னு சொல்லி உடனே மாற்றி கல்யாணம், 30 நாளில் அந்த சம்பவமே மறந்துவிடும். ஆக உண்மையான காதலும் சரி, பொறுமையும் சரி, நேசிப்பும் சரி, பெண்களை தவிர வேற யாருக்கும் வராது. அதான் காதலில் வந்து அஃபெக்ஷன் அதிகமாக இருந்துச்சு, இப்போ அபாசன் அதிகமாக போச்சு. ஒரு சின்ன சின்ன விஷயம் தான், ஒன்று நீங்கள் ரொம்ப பயப்பட வேணாம். அதனால் சுருக்கமாச்சுன்னா, மதித்தால் பெண் பெண்ணாவாள், மதித்தால் பெண் பெண்ணாவாள், வெறுத்தால் பெண் பேயாவள், வழிபட்டால் பெண் தெய்வம் ஆவள். நீங்கள் நடந்துக்கிற பொறுத்தான். அதை விட்டுவிட்டு நீங்கள் இதயத்தில் இடம் கொடுக்கலாம். அவன் ஆனால் அவன் உங்களுக்கு இதயத்திலே கொடுத்துட்றாளே. நிறைவாக ஒன்று சொல்லிடுறேன், நான் ஆரம்பத்தில் சொன்னதான், இப்படியாப்பட்ட பொறுமைக்கு பொக்கிசும் சரி, வாழ்நாள் இறுதி வரைக்கும் எல்லா புராணங்களையும் சொல்கிறேன், பாடங்கள்லையும் சொல்கிறோம், வெள்ளச்சிலை கட்டிக்கிட்டே இருந்தான்னு சொல்கிறோம். ஆர்மியெல்லாம் சொன்னாங்க நிறையா, இப்போ வீட்டுக்காரர் போகிறாரு எப்படி இருக்காங்க, இவங்க போனால் என்ன ஆகும், இந்த நிறைவு பதில
ஆஞ்சநேயர் கோயிலில் போய் ஒருத்தன் கும்பிட்றேன். அவங்க சொன்னாங்க ஒரு அழகாக ஒரு விஷயத்த. ஆஞ்சநேயர் கோயிலில் போய் ஒருத்தன் கும்பிட்றேன், ராமரை கும்பிட்றேன் ஃபஸ்ட்டு. ராமா என் காதலை சேர்த்து வை. ராமர் வந்து சப்புன்னு இருக்கினார், எந்த ஊர்லாம் கேட்கக்கூடாது. என்கிட்ட வந்து காதலை சேர்த்து வச்சு சொல்லாப்பா, பக்கத்தில் ஆஞ்சநேயர் இருக்கார், அவரை போய் கும்பிடியும், என் காதலையும் அவர் தான் சேர்த்து வச்சார் சொல்லுது. அவங்க சொன்னாங்க பார்த்திங்களா நிறைவா, ராமர் வந்து அவங்க தசரதன், தசரதனுக்கு வந்து 60,000 மனைவிகள் புராணங்கள் சொல்கிறது, ஆனால் ஒரு சந்தேகம் கிடையாது. ஆறு ராமனோட அப்பா தசரனுக்கு 60,000 மனைவி ஒரு சந்தேகம் கிடையாது. அவருடைய மகனுக்கு, அது தசரதனுடைய மகன் ராமனுக்கு ஒரே ஒரு மனைவி, அத்தனை சந்தேகம். உனக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படி இருந்தா, நீ உண்மையிலே கற்போடு வந்தியா அப்படி எத்தனை குறுக்கள் பார்த்தீங்களா. அதோடையும் சீதை இருந்தா, அப்போ ஆறு இந்த இடத்துல இவங்க ரெண்டு ஒரு காதல் யார் செய்கிறாங்க, சீதை செய்ச்சா பார்த்தீங்களா, நீ தீக்குள்ளேனா அதுக்கும் மாறாமல் தீக்குள்ளே இறங்குச்சு. அப்படிப்பட்ட பொறுமையும் பொக்கிஷமும் நிதானம் இருக்கிறது காதலில் கடைசி வரைக்கும் சொதப்பாமல் இருப்பது பெண்களே 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 என்று சொல்லி இந்தியா கிளிஸ் நேயர்களுக்கு இது ஒரு ஜாலியாக ஒரு சந்தோஷமாக இந்த மாதிரி லவர் ஸ்டைலில் இப்படி ஒரு நிகழ்வை நீங்கள் ரசித்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, இப்படியாப்பட்ட அருமையான நிகழ்ச்சியை வழங்கியிருக்கக்கூடிய மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய் மற்றும் இணைந்து வழங்கியிருக்கக்கூடிய US ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் வாஷ் இரண்டு பேருக்கும் எங்களுடைய குழுவின் சார்பில் பெரிய நன்றி அன்பையும் சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். US ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்ட்ஸ், டே கிரீம், நைட் கிரீம், ஃபேஸ் வாஷ், பாடி லோஷன் அண்ட் சன் டான் ரிமூவர். US ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்ட்ஸ்.